தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இப்போ Flipkart Amazon ரெண்டுத்திலுமே சேல் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சேல்ல என்னென்னலாம் ஆஃபர் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஸ்பெஷலி ஃபார் டேப்லெட்ஸ், வாட்சஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதுதான் ஆப்வியஸ்லி. ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட்லையுமே 10,000 ரூபாய்க்குள்ள, 10,000 ரூபாயிலிருந்து 15, இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ டைம் ஸ்டாம்பில் நோத்தி வந்து பார்த்துக்கோங்க, டைம் ஸ்டாம்பும் வந்து கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சொல்லிடுறேன், Flipkart Amazon ரெண்டுத்துலையுமே தான் ஆஃபர் இருக்க போகுது. இது ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸை மட்டும் தான் சொல்கிறேன். Flipkartல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ICICI கார்டை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ட் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா SBI கார்டு. இந்த ரெண்டு கார்டு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கார்டு டிஸ்கவுண்ட்டும் வந்து சேர்த்து கிடைக்கும். முதல்ல இந்த 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் பார்க்கறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ஆஃபர் என்னன்றத சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ C55 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு, 7,300 ரூபாய்க்கு இது வந்து கிடைக்குதுங்க இப்போ. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போக்கோவுடைய ஸ்மார்ட் போன் ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்மார்ட் போன் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் போனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கும், பேட்டரி லைஃப் நல்லாவே வந்திருக்கும், அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்ஸ்க்கான கேமராவோட வந்து வருது, ஒரு லெதர் டிசைனோட வந்து இது இருக்கும், கிரீன் கலர்ல நீங்க வந்து பாத்தீங்களா சரிங்களா. சோ இது ஒரு மொபைல். இது இல்லாம நீங்க ஒருவேளை Samsungல ஃபர்ஸ்ட் டைமா யாருக்காச்சும் மொபைல் வாங்கி தரணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷன் சரிங்களா. Samsung உடைய F04 அப்படினு சொல்லக்கூடிய ஸ்மார்ட்போன் இருக்கு, இல்ல M04 ஓகேவா, இந்த ஆப்ஷன் வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய் பட்ஜெட். 6,000 ரூபாய்க்கு மேல என்னுடைய பட்ஜெட் போவே போவாதுன்னா மட்டும் இந்த மொபைலை நீங்க பாருங்க. ஆனா இதுலயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த Infinix உடைய Smart 8 HD ஒரு ஸ்மார்ட்போன் ரீசன்ட்டா தான் வந்து நம்ம வீடியோ வந்து பண்ணியிருந்தோம், ரிவ்யூ வந்து பண்ணியிருந்தோம், நீங்க வேணா அந்த ரிவ்யூ வந்து பாருங்க. இது 5,700 ரூபாய்க்கு வந்து இப்போ ஆஃபர்ல வந்து வருதுங்க. அந்த பிரைசிங்க்கு உங்களுக்கு Infinix மொபைல் மேல பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சர்வீஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் அவங்களுக்கு வந்து ஓகே அவங்க யூஸ் பண்ணி நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஸ்மார்ட் போன் வந்து போகலாம். ஏன்னா பர்சனலி எனக்கு அந்த யூஐ வந்து பெருசாக வந்து படாது, பட் இந்த 6,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக அது ஓரளவுக்கு ஒர்த்தான மொபைல் தான். ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் இந்த ஸ்மார்ட் போனை பாருங்க, இல்லாட்டி முக்கியமான செக்மெண்ட் வருது அதில் சொல்கிறேன். ஸோ 10,000 ரூபாய் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Samsung உடைய M14 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போன் இருக்குது, இல்லை F14 வந்து Flipkartல இருக்கும் சரிங்களா. இது பியூர்லி ஃபார் Samsung லவர்ஸ். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா Exynos 1330 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசர் வந்து இருக்கும். இது ரொம்ப பெரிய ஆஹா ஓஹோ ப்ராசராக வந்து கிடையாது, ஒரு டே டு டே பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும். உங்களுக்கு 6,000 mAh பேட்டரி, 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எல்லாம் இருக்கும், 50 மெகாபிக்ஸ்க்கான கேமரா அளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா. அண்ட் உங்களுக்கு 9,490 ரூபாய் அப்படின்ற ப்ரைசிங்க்கு இந்த மொபைல் வந்து Samsung லவர்ஸ்க்கு ஓகேவாக இருக்கும். இல்லை எனக்கு Samsung வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரீசெண்டாக மோட்டோலோடைய மொபைலை நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம், Moto G34 5G. இந்த ஸ்மார்ட் போன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்த்தது HD டிஸ்பிளே தான் தந்திருக்காங்க, ஃபுல் HD கிடையாது. அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயம், பட் மற்றபடி எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இப்போ நான் அடுத்ததும் சொல்லுவேன். 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் வந்த அந்த Snapdragon 695 ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த 10,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கே கொடுத்துருக்காங்க, அதுவே ஒரு நல்லது. உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராசர் 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்ற பட்சத்தை நீங்கள் இந்த ஸ்மார்ட் போன் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு 5000 mAh பேட்டரி இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர், சவுண்ட் குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் ஒரே விஷயம் அந்த HD டிஸ்பிளே, அது மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். ஆனால் இதே செக்மெண்ட்டில் இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ M6 Pro இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்லேயுமே ஆன் பேப்பர்லேயுமே இது ஸ்பெக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 4 Gen 2 சொல்லக்கூடிய ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபுல் HD தான், LCD டிஸ்பிளே சரிங்களா, அதுலேயுமே வந்து ஃபுல் HD வந்து தந்துடுறாங்க. 50 மெகாபிக்ஸ்க்கான கேமரா இருக்குது, 8 மெகாபிக்ஸ்க்கான செல்ஃபி கேமராவும் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி, உங்களுக்கு 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இது எல்லாமே சேர்த்து 11 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது, இப்போ 10,000 ரூபாய்க்கு இது வந்து கிடைக்குது. ஸோ 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு போக்கோ ப்ராப்ளம் இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குன்றவங்க நீங்கள் தாராளமாக இதை வந்து தேர்ந்தெடுக்கலாம். சரி, போக்கோவை வாங்குறதுன்னு முடிவு எடுத்துட்டோம், இதில் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு 2,000 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாய் உங்களால் போட முடியும்னா 13,000 ரூபாய்க்கு இந்த பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, போக்கோ X5 5G. இதில் என்ன ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னா உங்களுக்கு Snapdragon 695 கொடுத்துட்றாங்க, அந்த மோட்டோவில் 10,000 ரூபாய்க்கு தராங்களா, இது 3,000 ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது ஏன்னு சொல்கிறேன். இதில் AMOLED டிஸ்பிளே தராங்க, ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே வந்து கிடச்சிடுது, 120Hz ரெஃப்ரெஷ் சிஸ்டம் கிடச்சிடுது, 5000 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் சரிங்களா. இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குறதே அந்த AMOLED டிஸ்பிளே ஃபாஸ்ட் சார்ஜிங், இது எல்லாத்துக்குமே தான். அப்படி இல்லைனா நீங்கள் மோட்டோவை பார்க்கலாம், இல்லை போக்கோ M6 பார்க்கலாம், M6 Pro பார்க்கலாம். இல்லை எனக்கு AMOLED டிஸ்பிளேவும் சேர்ந்து வேணும், 120Hz ரெஃப்ரெஷோட அப்படின்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். 13,000 ரூபாய்க்கு இப்போ ஆஃபர்ல கிடைக்கும்.
இதே தான் IQ Z7S 5G பேரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுலேயுமே அதே ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசர் தான். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமலோ டிஸ்பிளே கிடைக்கும், கேமரா இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நண்பர்களே. 64 MP கேமரா கொடுக்குறாங்க, மற்றபடி 4500 mAh பேட்டரி, 44 W சார்ஜிங். ஓகேங்களா? ஸோ இதை நான் கன்சிடர் பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு கேமரா மட்டும்தான் ரொம்ப ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னா வீடியோலையும் அந்தளவுக்குலாம் இல்லை, ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். மற்ற எல்லா ஸ்மார்ட் ஃபோனோட கொஞ்சம் ஃபோட்டோ பெட்டராக இருக்கும் சரிங்களா. கேமரா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா மட்டும் இதை வந்து பாருங்க, அப்படி இல்லாட்டி மின்னு சொன்னது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இதோடைய பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 இப்போ ஆஃபரில் வந்து கிடைக்கும். 15-20,000 வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங் என்ட்ரி யாரான்னு பார்த்தீங்கன்னா ஆனர். இப்போது ரீசெண்டாக கூட ட்வீட் வந்து போட்டிருந்தேன், 20,000 இவங்க லான்ச் பண்ணது எவ்வளோ, கிட்டத்தட்ட ப்ரைஸை எவ்வளோ கம்மி பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள். கம்மி பண்ணாங்கன்னா அந்த ப்ரைஸிங்னு கிடையாது, ஒரு சில ஆஃபர்ஸும் வந்துருக்கு சரிங்களா. இதில் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 இருக்குது, 200 MP கேமரா, 12 MP செகண்டரி கேமரா, 50 MP செல்ஃபி கேமரா, கேமரா ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கும், 5000 mAh பேட்டரி, 66 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே உங்களுக்கு PWM வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஹையஸ்ட் வந்து இவங்க தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபோனும் நல்லா ஸ்லிம்மாக இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் வந்து கேமிங்காக இது ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து விளையாட முடியாது, நார்மல் பர்ஃபார்மன்ஸ் நார்மல் கேமிங்லாம் தாறுமாறாக வந்து விளையாடிக்கலாம். உங்களுக்கு கேமரா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா இது வந்து பாருங்க, ஆஃபர்ல 20,000 கிடைக்குது. அந்த 20,000 உண்மையிலே இது சம வொர்த், ஒருவேளை உங்களால வாங்க முடிஞ்சதுன்னா. அதே போல இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல வந்து கிடைக்கும், பிளிப்கார்ட்ல இல்ல. சோ அமேசான்ல அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களால வாங்க முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. சோ அட் த சேம் டைம் இதுக்கு காம்படிஷன் இருக்கக்கூடிய மத்த மொபைல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போக்கோ X6 5G இப்பதான் நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன், நீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த வீடியோ லைவ் ஆயிருக்கும். சோ அந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7S Gen 2 இருக்கு, கேமிங்க்கு நல்லாவே இருக்கு. கேமராவும் வந்து பாத்தீங்கன்னா மின்ன வந்த போக்கோ இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது, பட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஆனா ஃபிளாட்டான டிஸ்பிளே. ஓகேங்களா? பின் பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒயிட் கலர் எனக்கு பர்சனலி வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, எங்களுக்கு பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணது ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா தான் வந்து இருந்தது. நம்மளுடைய வீடியோ இருக்கு, நீங்கள் அதையும் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதோடைய சேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு January 16 தான் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? 22,000 இதோடைய பிரைசிங் உங்களுக்கு ஆஃபர்ல நீங்கள் வாங்கும்போது 20,000 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 22,000-24,000 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்ஜெட் ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்வேன். ஸோ என்ன கேட்டால் இந்த பட்ஜெட்டில் வாங்கினாலே உங்களுக்கு மோர் தென் எனஃபான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், நல்ல ஸ்மார்ட் ஃபோனே வந்து கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் இயரில் நான் அந்த IBTR நான் வந்து போயிருந்தேன் இல்லைங்களா டெல்லியில், அப்போ அந்த இதில் சொன்னப்போ கூட எனக்கு போன வருஷம் வந்ததுலேயே ஃபேவரட்டான ஸ்மார்ட் ஃபோனாக நான் கருதுன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா IQ Z7 Pro. ஏன்னா அது வேல்யூ ஃபார் மணியாக இருந்துச்சு, எனக்கு அது பர்சனலி பிடிக்குன்றதுக்காக கிடையாது. அந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 7200 மேபி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் மாதிரி இல்லை, ஒரு மிட்ரேஞ்ச் தான் நல்ல ஒரு ப்ராசர். அமலோட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க, 64 MP கேமரா, 16 MP செல்ஃபி கேமரா. கேமராவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிங் வந்து கொடுத்துருந்தாங்க, ரிங் லைட்டெல்லாம் வந்து இருக்கும், ஆர்ஆர் லைட்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் நைட் டைமில் ஃபோட்டோ எடுத்தால் கூட நல்லாவே வரும். அண்ட் கேமரா இது வரைக்கும் வந்து IQ இதில் ரொம்ப நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்கும், நல்ல ஒரு கர்வியான ஒரு டிசைன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டைலிஷான ஸ்மார்ட் ஃபோன், நல்ல ஒரு கேமராவும் கிடைக்குது, பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 வந்து இது இப்போ இந்த ஆஃபரில் வந்து வருது. அந்த ப்ரைஸிங்க்கு நான் பர்சனலி இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வந்து இருந்தது போன வருஷத்தில். இல்லை ப்ரோ எனக்கு இந்த அளவுக்கு பட்ஜெட்டை போட்டுட்டோம், ஒரு 1+ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு கம்மியாக இருக்கிற எந்த 1+ தயவு செஞ்சு வந்து வாங்காதீங்க. அந்த லைட்டு அப்படி இப்படின்லாம் பேர் வச்சிருக்கிறது எல்லாமே வேஸ்ட் மொபைல், வெறும் பேருக்காக மட்டும்தான் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் 1+ வாங்கணும்னு நினைச்சாலே, நீங்கள் நினச்சாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் நினச்சாலுமே சரி, நீங்கள் பார்க்க வேண்டிய மொபைல் எதுனா OnePlus Nord C3 5G. இதில் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 782G அந்த ப்ராசர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர் இருக்குது. கேமரா இதில் நல்லா இருக்கு. ஓகேங்களா? அந்த 50 MP சோனி IMX 890 சொல்லக்கூடிய ஒரு சென்சர், இதுதான் IQ 11R அதாவது 1+ 11R இருக்கு. இன்னும் ரெண்டு மொபைல்லையுமே இந்த சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. அதை உங்களால் 22,000 பட்ஜெட்டில் வாங்க முடிஞ்சதுன்னா ஒரு நல்ல கேமராவோட கிடைக்கும், ரொம்ப பெஸ்ட்டெல்லாம் கிடையாது, இன்னும் அவங்க நிறைய ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பட் நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்குமே ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி வந்து கிடைச்சது. அமலோட் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 80 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு டீசென்ட் பை. நீங்கள் ஒரு 1+ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். அதே போல் இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஒரு IP68 ரேட்டிங் கூட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க Moto H40 Neo இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்க்கலாம். கர்வ்ட் டிஸ்பிளே நல்லா இருக்கும், வந்து பார்க்கறதுக்கு 144 W ரெஃப்ரெஷ் ரேட்ஸோட வருது, 10-bit பேனல் தான். உங்களுக்கு டைமென்சிட்டி 7030 சொல்லக்கூடிய ப்ராசஸர், 50 MP கேமரா, 32 MP செல்ஃபி இருந்தது, பட் இருந்தாலுமே கேமரா ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். 5000 mAh பேட்டரி, 68 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். உங்களுக்கு பேட்டரியும் கேமராவும் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, பேட்டரி ஓரளவுக்கு வந்து தாங்கும் நீங்க மாடரேட் யூசராக இருந்தீங்கன்னா. பட் பார்க்கறதுக்கு ஃபோன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க யூஸ் பண்ணும்போது
இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும், சரிங்களா? அண்ட் யூஐயை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தேர்ந்தெடுக்கலாம். இதுவுமே இந்த ஆஃபர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 பட்ஜெட்டில் வருது. 25,000 30,000 பட்ஜெட்டுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நோ பிரெயினர் ஐக்யூ நியோ 7 ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 பட்ஜெட்டுக்கு வந்து வித்துட்ருக்காங்க ஆஃபரில். பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு கேமிங்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இது பர்ஃபெக்டான சாய்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தாலும் இந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா அதில் ஸ்னாப் ட்ராகன் 8 ப்ளஸ் ஜென் வந்து கொடுக்குறாங்க. டெடிக்கேட்டாக ஒரு கேமிங் சிப்பும் வந்துருக்கு. உங்களுக்கு 50 MP கேமரா, 16 MP செல்ஃபி கேமரா. கேமரா வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் இருக்கும், பட் பர்ஃபார்மன்ஸ்க்கு இது ஒரு பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி லைஃபும் நல்லா இருந்தது. 5000 mAh பேட்டரி அண்ட் 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அண்ட் ஸ்பெஷலி இந்த ஆரஞ்ச் கலர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூனிக்காகவே வந்திருக்கும். 30,000 பட்ஜெட்டுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட்டில். இந்த ஆஃபரில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை, இந்த பட்ஜெட்லேயும் எனக்கு ஒரு 1 ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கள் ப்ரோ, நான் இந்த பட்ஜெட்டில் ஒரு 1 ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம்னு இருக்கு அப்படின்னு சொல்லி யாராச்சும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 1 ப்ளஸ் நாட் 3 சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். டைமென்சிட்டி 9000 ப்ராசர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 nm ப்ராசர் தான். கேமிங்க்கும் இது வந்து ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் கேமரா நம்ம இன்ன சொன்ன அந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ண விதத்தில். ஸோ உங்களுக்கு 1 ப்ளஸ் பிராண்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே வேணும்னா நீங்கள் இதை பாருங்கள். அண்ட் ஆக்ஸிஜன் ஓஎஸ் அதுவும் வேணும்னா அதை பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஐக்யூ நல்லாயிருக்கும். அடுத்ததா 30,000 40,000 பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனே இப்போ தான் ரீசெண்டாக வந்து நம்ம நியூஸ்லேயும் வந்து சொல்லியிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2. கிட்டத்தட்ட 45,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. நான் வாங்கின ஸ்மார்ட் ஃபோன் 50,000. இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் இந்த ஆஃபரில் 35,000 வந்திருக்கு. 35,000 உங்களால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடிஞ்சா உங்களுக்கு கொஞ்சம் வைடான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், இது கொஞ்சம் நார்மலாக கையில் பிடிக்கும் போது கொஞ்சம் அகலமான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அகலமான ஸ்மார்ட் ஃபோனை பிடிக்கும் போதோ பின்பக்கமாக இருக்கக்கூடிய லைட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த யூஐ பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல பை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 8 ப்ளஸ் ஜென் 1 இருக்குது. அமலோட் டிஸ்பிளே தான், ஆனால் ஃப்ளாட்டான டிஸ்பிளேவாக இருக்கும். கேமரா அதே IMX 890 நம்ம என்ன சொன்ன பாருங்க, அந்த பட்ஜெட்டில் 1 ப்ளஸில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே கேமரா தான் இங்கே இருக்குது. ஓஎஸ் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ஆனால் அதை விட இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கேமரா குவாலிட்டி, சரிங்களா? 4700 mAh பேட்டரி இருக்குது. 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றது போல தேவையான எல்லா விதமான விஷயங்களும் கொடுக்குறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இதில் இருக்குது, சரிங்களா? ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு 35,000 உங்களால் வாங்க முடிஞ்சதுன்னா நீங்கள் நத்திங் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது பெஸ்ட் டீலுங்க. மற்றபடி இதே பட்ஜெட்டில் ஒருவேளை 1 ப்ளஸ் 11R கிடச்சதுன்னா எடுத்த உடனே வாங்காதீங்க. பிகாஸ் 1 ப்ளஸ் 12R வந்து சீக்கிரமாக லான்ச் ஆக போது அது லான்ச் ஆன உடனே இதோடைய ப்ரைசிங் மேபி குறையலாம். அதனால் இப்போதைக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணல. பட் இஃப் இன் கேஸ் வந்து ஒரு 30,000 கிடைக்குது 1 ப்ளஸ் 11R அப்படின்னா அப்போ நோ பிரெய்னர், நீங்கள் வாங்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ப்ரைஸ்க்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைஸ் வந்து இன்னும் லீக் ஆகலை, சரிங்களா? அதே போல் சாம்சங் கேலக்ஸி S22 வந்து ஆஃபர் இருக்குது. பட் அதை வந்து நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்னா எல்லாமே வந்துடும். பட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தாண்டது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் வர்றதே ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் வந்து ரொம்ப கேஷுவல் யூஸராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தாக்கு பிடிக்கும். கொஞ்சம் மாட்ரேட்லேருந்து ஹெவி பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக பேட்டரி வந்து தாங்காது. பட் ஃபார்ம் ஃபேக்டர்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அப்படி ஒரு வேளை நீங்கள் வாங்கணும் முடிவு பண்ணிங்கன்னா S22 Plus வேணால் வாங்க. ஸோ அந்த மொபைல் வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் 40 ரூபாய்க்கு மேலே பார்க்கும்போது உங்களுக்கு கேமரா ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா S22 Plus நீங்கள் பாருங்கள். அட் த சேம் டைம் கூகுள் Pixel 7 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா TensorG2 சிப்போடு வருது. அதுதான் ஒரு மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா ஃபயர் மாதிரி இருந்தது. நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது சும்மா கொதின்னு கொதிச்சிச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு நாள் கரண்ட் இல்லை ஆஃபீஸில், பசிக்குதுன்னு போது ஆம்லெட்டு அதெல்லாம் போட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்குலாம் கொதிச்சிருக்கு. ரெட்மியோட பங்கெல்லாம் இவங்க எடுத்துக்கினாங்க அந்த மாதிரி டைமில். ஆனால் கேமரா நல்லா இருந்தது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு அப்டேட்லாம் கொடுத்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. பேட்டரி லைஃபும் ரொம்பவே சுமாராக தான் வந்து இருக்கும். இஃப் இன் கேஸ் நீங்கள் கேமராக்காக மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வேண்டாம், வேறு மொபைல் பார்க்கலாம், சரிங்களா? அதே 50,000 வந்து பார்த்தீங்கன்னா iPhone 13 வந்து வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க. iPhone 13 உண்மையிலே ஒர்த்தான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், சரிங்களா? 50,000 பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா iQOO 12 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 3 நீங்கள் புத்தம் புதுசாக வந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்த ஆஃபரில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா iQOO 12 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். உங்களால் இந்த டீலெல்லாம் வந்து வாங்க முடிஞ்சதுன்னா, ஏன்னா ஓவராலே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெக்கை வந்து ரொப்பி கொடுத்துருக்காங்க. ஆனால் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா around 50 மட்டும் தான் இருந்துச்சு. இந்த ஆஃபரில் கார்டெல்லாம் வச்சு வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ப்ளஸ் இருந்துச்சு மைனஸ் இருந்துச்சு என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு தடவை அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் 50,000 சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள பல பேருக்கு போதுமான அளவில் தான் இருக்கும். இஃப் இன் கேஸ் நீங்கள் 50,000 மேலே தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா S22 Ultra வந்து 75,000 இப்போ ஆஃபரில் வந்த மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. ஏன்னா S24 வந்து சீக்கிரமாக லான்ச் ஆகும்போது S22
32 அல்ட்ரா வந்து ஸ்டில் இட்ஸ் அ குட் ஃபோன். நான் ரீசெண்டாக கூட என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஃபோட்டோ போட்டிருப்பேன், அந்த பறவைலாம் கையில் இருக்கிற மாதிரி. இதெல்லாமே S22 அல்ட்ரா தான் எடுத்தது, S23 கூட கிடையாது. சரிங்களா, நீங்கள் அதை வேணால் கன்சிடர் பண்ணலாம். 75 ரூபாய்க்கு கிடைச்சதுன்னா, இல்லை இன்னுமே கூட S24 லான்ச் ஆச்சுன்னா ப்ரைசிங் கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த சைடில் கூட பார்த்துக்கலாம், அர்ஜென்ட் இல்லை. அண்ட் பிக்சல் 7 ப்ரோ கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கேமரா வேணும்னா அதுவும் வந்து கிடைக்குது, 62 ரூபாய்க்கு வரும் அப்படின்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. கேமரா அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட், ஃபோனும் வந்து நல்ல ஒரு ஃபோன் தான். இல்லை நான் வாங்கினா ஒரு ஐஃபோன் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐஃபோன் 15 இப்போ வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும், 64 ரூபாய். ஏன்னா அவங்க லான்ச் பண்ணது எவ்வளோ, 80 ரூபாய், இப்போ 16 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைசிங்க்கு இது ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன். நான் 80 ரூபாய்க்கு இது வேஸ்ட்டு வாங்காதீங்கன்னு அப்போ சொல்லியிருந்தேன். அதற்கான காரணம் இது தான். ஐஃபோன் 15 போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி கொடுத்துட்றாங்க, ஸ்லோவாக இருக்கும் பட் பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு 15 இஸ் மோர் தென் எனஃப். நீங்கள் ப்ரோ போனீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 16 வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். சரிங்களா, நீங்கள் ஐஃபோன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் ஸ்மார்ட் வாட்சில் ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ரியல் ஸ்மார்ட் வாட்சை சொல்கிறேன், ஓகே, ஓஎஸோடு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்சில் ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 9 வந்து ஆஃபர் இருக்குது, 33 வந்து வரும். அதே போல் சாம்சங் கேலக்சி வாட்ச் 5 சீரீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து இருக்குது, அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஆஃபர் எக்ஸாக்ட்லி என்னன்றதை பார்த்துக்கோங்க, கார்டு ஆஃபரோட சேர்ந்து என்ன வரும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் இந்த 10,000 ரூபாய் செக்மெண்ட் 10,000 ரூபாய்க்குள்ளெலாம் வாங்கினீங்கன்னா அது நார்மல் ஃபிட்னஸ் மேன்னா ஒரு பெரிய டிஸ்பிளேயோட வரும். அது நான் ஏற்கனவே ஸ்மார்ட் வாட்சை பற்றி கஷ்டங்களும் சரி, ஸ்மார்ட் வாட்சோடைய ஸ்கேமை பற்றியும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு தூரம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஆஃபர் இருந்தாலும் நாங்கள் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே அப்டேட் பண்ணுறேன், டெலகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்ணுறேன். இந்த கியூஆர் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அங்கே நான் அப்டேட் பண்ணிடுறேன். அப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஐபேட்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஐபேட் ஏரில் ஒரு ஆஃபர் இருக்குது, நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம் உங்களுடைய பட்ஜெட் அதுவாக இருந்தால். இல்லை நான் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக பார்க்குறேன் அப்படின்னா ஐபேட் 9th Gen 10th Gen ரெண்டுத்திலையுமே ஆஃபர் இருக்குது. 9th Gen வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 24,000 ரூபாய்க்கு வந்துடும், 10th Gen வந்து பார்த்தீங்கன்னா 37,000 ரூபாய், கிட்டத்தட்ட 13,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா, பழசு பிரச்சனை இல்லைனா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது 24 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் வாங்குவது புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் 37,000 அந்த 10th Generation வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு சைடில் பார்க்குறவங்களுக்கு ரெண்டு சூப்பரான டேப்லெட்லையுமே ஆஃபர் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே நம்ம ரீசெண்டாக வந்து ரிவ்யூவும் வந்து பண்ணியிருந்தோம். OnePlus Pad இது இப்போ வரைக்கும் எங்கள் டீமில் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டேப்லெட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000 ரூபாய்க்கு இது வந்து ஆஃபரில் வந்து கிடைக்குது. டைமண்ட் செட்டி 9000 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ப்ராசஸரோடு வந்து வருது, டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கு, சைஸும் சரியாக. நீங்கள் ஒரு OnePlus ஸ்மார்ட் ஃபோனோ ஓப்போ ஸ்மார்ட் ஃபோனோ ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே சரி, அந்த எக்கோ சிஸ்டம்குள்ளே மிங்கில் ஆகும்போது இன்னுமே அது நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் இந்த ப்ரைசிங்க்கு. இல்லை ஷவுமி பேட் 6 பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய்க்கு வந்து கிடைக்குதுங்க. 20,000 ரூபாய்க்கு ஒரு டேப்லெட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது நோ பிரைனர், கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸ்னாப் ட்ராகன் 870 இருக்கு, நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸே வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் உடைய லிங்க்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். சப்போஸ் நீங்கள் வாங்குறது வந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை அப்பப்போ வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம், நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.